இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 2020 மற்றும் 2021 வரப்போ 10,276 எஸ்ஐ அண்ட் பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிற புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2019 மாத்தினா சமைச்சர் புக் நியூ எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். 6th to 10th வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700+ பக்கங்கள் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் போகலாம். இந்த புக்கை பற்றி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 50 test pages உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு வந்து 80 questions பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 test pages இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 test pages நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8300806737 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா TNUSRB பிசி கான்ஸ்டபிள் 2020 ஏஜை பற்றி பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட் ஓகேவா? ஸோ கேஸ்ட் வைஸாக ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக ஒரு 10,900 மேலே எல்லாரும் எதிர்பார்த்த வேகன்சி தான் அது ஓகேவா? ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தான் எல்லாரும் எதிர்பார்த்த வேகன்சி கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா? ஸோ கூட தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட் வைஸாக ஏஜ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம், இந்த கேஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து மினிமம் டு மேக்ஸிமம் கிளியராக இயர் வைஸாகவும் ஏஜ் வைஸாகவும் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஓகேவா? நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து 6th to 10th வந்து நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா? சமைச்சர் புக்கு இப்போ 2019 எடிஷன், அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் புக்காக இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளியராக வந்து ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஒன்று போடுவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது புக்கை பற்றி. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஏஜை பற்றி பார்க்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், 2020 ரிலீஸ் பண்ண, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண TNUSRB கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான ஏஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வருஷம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஏஜ் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா? கேஸ்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது ஓகேவா? ஸோ ஏஜில் வந்து டிஃப்ரெண்டாக எதுவுமே வந்து இருக்காது. கேஸ்ட் வைஸாக எல்லாருக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு வயதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா வந்து ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கிளாஸு, அப்புறம் அன்ரூசர் கேட்டகரிலாம் சொல்லுவாங்க ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஏஜ் பார்க்குறப்ப மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 24 இருக்கணும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் வந்து இருக்கக்கூடாது ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பிறந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டேட்டா பர்த் விசா பார்க்குறப்ப 1/7/1996 இந்த டேட்டில் பிறந்திருக்கணும். இதுக்கு அப்புறமும் பிறந்திருக்கலாம். 1/7/2002 ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பிறந்திருக்கணும் ஓகேவா? இதுக்கப்புறம் பிறந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? 1/7/2002 அப்புறம் பிறந்து அப்ளை பண்ண முடியாது. 1/7/1996 அதுக்கு முன்னாடி பிறந்தாலும் அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கான ஏஜ் பார்க்குறப்ப மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 26 இருக்கணும் ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ டேட்டா பர்த் பார்க்குறப்ப வந்து 1/7/1994 இந்த டேட்டில் பிறந்திருக்கணும். இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கலாம். 1/7/2002 ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பிறந்திருக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கக்கூடாது ஓகேவா? 1/7/1994 1/7/2002 ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிறந்தால் அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கான ஏஜ் மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 29 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா? இவங்களுக்கான டேட்டா பர்த் பார்க்குறப்ப 1/7/1991 1/7/2002 இதுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் பிறந்த அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? 1/7/1991 அதுக்கு முன்னாடி பிறந்த அப்ளை பண்ண முடியாது. 1/7/2002 ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் பிறந்தாலும் அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? அடுத்து விடோ. விடோவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸ்ட்டுக்கும் சேம் தான். எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 35 கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து 35 கொடுத்துருக்காங்க. டேட்டா பர்த் வைஸாக பார்க்குறப்ப 1/7/1985 1/7/2002 இதுக்குள்ளே பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிறந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேவா? ஸோ இவங்களுக்கான ஏஜ் பார்க்குறப்ப மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 45 இருக்கணும். டேட்டா பர்த் வைஸாக பார்க்குறப்ப 1/7/1975 1/7/2002 ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பிறந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் பிறந்தால் அப்ளை வந்து பண்ண முடியாது. புரிஞ்சிடுச்சா?
இப்போ சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து 2020 டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஏஜ். ஓகேவா? ஸோ பிசி எக்ஸாம் இருக்கலையே கான்ஸ்டபுள், அதுக்கான ஏஜ் வந்து இதுதான். இதில் எந்த ஒரு மாறுபாடும் வந்து கிடையாது. உங்களுக்கு எது மாறுபாடு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன ஏஜில் உங்களுக்கு வந்து கூடையோ இல்லை கம்மியாக இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். கடைசியாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் போகிறப்ப ஏஜில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எஸ்ஐக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏஜ் இருந்தால் கான்ஸ்டபுளுக்கான ஏஜ் இது தான். இதில் இதுதான் வந்து ஒரிஜினல் ஏஜ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரூல்ஸு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளும் வந்து பிசி எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம். நம்ம சேனல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம உளவியெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.